Hi students, in the video la or curve equation kuduthaaga adoda center of curvature and evaluate eppadi kandupidikiradhu adha dhaan paaka porom. Question paarenga, find the center of curvature of the curve x equal to a the whole into cos t plus t sin t and y equal to a the whole into sin t minus t cos t and prove that its evolute is a circle. So inga கேர்வுக்கு இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பேராமெட்ரிக் ஃபார்மில், தட் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பேராமீட்டர் டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேர்வுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா டி ஒய் பை டிஎக்ஸுக்கு வேல்யூவும் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயருக்கு வேல்யூவும் வேணும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த ரெண்டு வேல்யூவையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கலாம். தென் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் இருந்து பேராமீட்டரை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எவலூட் இக்குவேஷன் கிடச்சிரும். இங்கே ரெண்டு இக்குவேஷன் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து டைரெக்டாக டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டி எக்ஸ் பை டிடிக்கு வேல்யூவும் டி ஒய் பை டிடிக்கு வேல்யூவும் வேணும். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இதை இக்குவேஷன் நம்பர் ஒன்னு வச்சுப்போம் அண்ட் இந்த இக்குவேஷனை இக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சுப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் தீஸ் டூ இக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. So, first equation ல இருந்து dx by dt, that is, left side value-வை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு dx by dt கிடைக்கும். அண்ட் செகண்ட் இக்குவேஷனை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுனா லெஃப்ட் சைடில் dy by dt-க்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் தி கிவன் இக்குவேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஃபஸ்ட்டு இக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடில் x இருக்குது. ஸோ எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படின்னா டி எக்ஸ் பை டிடி அப்படி கிடைக்கும். அண்ட் ரைட் சைடில் ஏ இன்ட்ரு காஸ் டி ப்ளஸ் டி சைன் டி, இட் இஸ் ஏங்கிறது கான்ஸ்டன்ட் அண்ட் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ரெண்டு டேர்மும் வேரியபிள்ஸ். இங்கே டி வேரியபிள், ஸோ காஸ்டியும் வேரியபிள், டி இன்ட்டு சைன் டியும் வேரியபிள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் ஏ அப்படி எழுதிக்கணும், தென் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு டேர்முக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூவையும் இங்கே உள்ளாடி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே வந்து காஸ்டி இருக்குது, காஸ்டிக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ மைனஸ் சைன் டி. தென் ப்ளஸ் செகண்ட் டேர்மில் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ப்ராடக்டில் இருக்குது, தட் இஸ் டி இன்ட்டு சைன் டி. ஸோ இது வந்து u இன்ட்டு வி அந்த ஃபார்முலா இருக்குது. அண்ட் டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஆஃப் u இன்ட்டு வி அதோட ஃபார்முலா u இன்ட்டு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஆஃப் v, தட் இஸ் u இன்ட்டு டி ஆஃப் v, தென் ப்ளஸ் v இன்ட்டு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஆஃப் u. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே u இருக்கிற பிளேஸில் t இருக்குது, தட் இஸ் இதுதான் u, அண்ட் v இருக்கிற இடத்துல இங்கே sin t இருக்குது. நவ் அப்ளை திஸ் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு ரைட் u, தட் இஸ் இங்கே யூக்கு பதிலாக டி அதை எழுதிப்போம். ஸோ t இன்டு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஆஃப் v, தட் இஸ் சைன் டிக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ காஸ் டி, தென் ப்ளஸ் v இன்டு, தட் இஸ் விக்கு பதிலாக சைன் டி இருக்குது. ஸோ சைன் டி இன்டு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஆஃப் u வித் ரெஸ்பெக்ட் டு t, இங்கே டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t. ஸோ டீக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படின்னா டிடி பை டிடின்னு கிடைக்கும். டிடி பை டிடினா ஒன். நவ் சிம்பிளிஃபை திஸ் டேர்ம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஏ அப்படி உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு மைனஸ் சைன் டி இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது. ஸோ மைனஸ் ஏ சைன் டி அப்படி கிடைக்கும். தென் இந்த ஏயை கொண்டு அப்படி இந்த ரெண்டாவது டேர்ம் கூட ப்ராடக்ட் பண்ணுவோம். இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஏ இன்ட்டு டி இன்ட்டு காஸ் டி. நவ் அகெயின் ஏயை கொண்டு அப்படி மூணாவது டேர்மை ப்ராடக்ட் பண்ணுவோம். ஸோ மூணாவது டேர்ம் வந்து சைன் டி ப்ளஸ் சைன் டி, அது கூட ஏ ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் ஏ சைன் டி அப்படி கிடைக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டில் உள்ள அந்த மைனஸ் ஏ சைன் டியும் இந்த லாஸ்ட்டில் உள்ள ப்ளஸ் ஏ சைன் டியும் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஏ டி காஸ் டின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் டி எக்ஸ் பை டிடிக்கு வேல்யூ. நவ் ஃபைண்ட் டி ஒய் பை டிடி, தட் இஸ் டிஃப்ரென்ஷியேட் தி செகண்ட் இக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ லெஃப்ட் சைடில் இங்கே ஒய் இருக்குது செகண்ட் இக்குவேஷனில், ஒய்யை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டி ஒய் பை டிடி கிடைக்கும். ஸோ லெஃப்ட் சைடு வந்து டி ஒய் பை டிடி அண்ட் ரைட் சைடு இங்கேயும் அதே போல தான் ஏ தி ஹோல் இன்டு சைன் டி மைனஸ் டி காஸ் டி. ஸோ ஏங்கிறது கான்ஸ்டன்ட் அண்ட் ப்ராக்கெட்டில் ரெண்டு டேர்ம் இருக்குது, இது அவ்வளவும் வேரியபிள்ஸ். ஸோ கான்ஸ்டண்ட்டும் வேரியபிளும் ப்ராடக்டில் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கணும், தட் இஸ் ஏ இன்டு தென் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே, தட் இஸ் அந்த ஃபேக்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூவை எழுத போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து சைன் டி மட்டும் தனியாக இருக்குது, சைன் டி வேரியபிள் தான். அந்த சைன் டியை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ காஸ் டி. தென் செகண்டாக இருக்கிறது மைனஸ் டி இன்ட்டு காஸ் டி அப்படி இருக்குது, தட் இஸ் டி அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், காஸ் டி அடுத்த ஃபங்க்ஷன், ரெண்டுமே வேரியபிள்ஸ் தான்.
ஸோ ரெண்டு வேரியபிளும் ப்ராடக்டில் இருக்குது. ஸோ அகெயின் இந்த டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஆஃப் யூவி இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் இருக்கிற டீயை யூனி வச்சுப்போம், செகண்டாக இருக்கிற காஸ்டியை வீனி வச்சுப்போம். ஸோ டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஆஃப் யூ வீக்க வேல்யூ யூ இன்டு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஆஃப் வி ப்ளஸ் வி இன்டு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஆஃப் யூ. ஸோ அதை யூஸ் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூ எழுதிப்போம், தட் இஸ் டி. அண்ட் அவுட் சைடில் ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது, ஸோ மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து யூ இங்கே டி இருக்குது, தட் இஸ் யூ இன்டு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஆஃப் வி, தட் இஸ் காஸ்டி. காஸ்டிக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ மைனஸ் சைன் டி. ஸோ யூ இன்டு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஆஃப் வி எழுதியாச்சு. நவு ப்ளஸ் வி இன்டு, விக்கு பதிலாக இங்கே காஸ்டி இருக்குது, ஸோ காஸ்டி இன்டு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஆஃப் யூ. யூங்கிறது இங்கே டி, ஸோ டீக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு டீனா டிடி பை டிடின்னு வரும், தட் இஸ் ஒன். ஸோ காஸ்டி இன்டு ஒன், ஸோ சிம்பிளி காஸ்டி. நான் அகெயின் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், தட் இஸ் இப்படி இந்த ஏயை கொண்டு அப்படி உள்ளாடி உள்ளாடி ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேம் ஏ இன்ட்டு காஸ்டி கிடைக்கும், தென் ஏ அப்படி கொண்டு செகண்ட் டேம் கூட ப்ராடக்ட் பண்ண போகிறோம். செகண்டில் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் ப்ராடக்டில் இருக்குது, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் டி இன்ட்டு சைன் டி இங்கே உள்ளாடி இருக்குது, அந்த டி இன்ட்டு சைன் டி கூட ஏயை ப்ராடக்ட் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் ஏ டி இன்ட்டு சைன் டி, தென் லாஸ்ட் டேம் இங்கே காஸ்டி இருக்குது, ப்ளஸ் காஸ்டி. அண்ட் அவுட் சைடில் இங்கே ஒரு மைனஸாக இருக்குது, ஸோ மைனஸு இதுக்கும் வரும், இதே மைனஸு இந்த டேமுக்கும் வரும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக மாறிடும். அண்ட் அவுட் சைடில் இங்கே ஒரு ஏ இருக்குது, ஸோ ஏ இன்ட்டு காஸ்டி கிடைக்கும். இப்போ இங்கே ஒரு ப்ளஸ் ஏ காஸ்டியும் மைனஸ் ஏ காஸ்டியும் கேன்சல் ஆயிரும், ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஏ டி இன்ட்டு சைன் டி அப்படி கிடைக்கும். ஸோ இதுதான் டி ஒய் பை டி டிக்க வேல்யூ. நவ் ஃபைன் டி ஒய் பை டிஎக்ஸ். ஸோ டி ஒய் பை டிஎக்ஸ் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்க, dy by dt value divided by dx by dt value. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். dy by dtக்கு வேல்யூ என்ன ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்கிறது, at sin t. அண்ட் dx by dtக்கு வேல்யூ இங்கே இருக்குது, at cos t. ஸோ டினாமினேட்டரில் at cos t வரும். அண்ட் இங்கே ஒரு at கேன்சல் ஆயிரும், இங்குள்ள at இந்த atயும் கேன்சல் ஆயிரும். ஸோ sin t by cos t அப்படின்னாக்க tan t. ஸோ dy by dxக்கு வேல்யூ tan t. And dy by dx, which is denote the symbol y1. So, இதை நம்ம y1 வச்சுக்கலாம். So, y1 க்கு வேல்யூ tan t. Now, find d square y by dx square. So, d square y by dx square எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்க, d by dx of dy by dx. So, இந்த நியூமரேட்டர் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் இதுதான் வரும். அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா dx square கிடைக்கும். இப்போ x அண்ட் y வேல்யூஸ் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் t அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த d பை டிஎக்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் dt வச்சு எழுத போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க, ஒரு dt-யை ப்ராடக்ட் பண்ணி ஒரு dt-யை டிவைடும் பண்ணுறோம். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் d பை ஒரு dt டிவைட் பண்ணுறோம், மிடில் இந்த டேர்ம் அப்படி எழுதிக்கிறோம், அண்ட் ஒரு dt-யை ப்ராடக்ட்டும் பண்ணுறோம், டிவைடட் பை இந்த dx இருக்கும். நவ் சப்ஸ்டியூட் dy பை dx வேல்யூ அண்ட் dt பை dx வேல்யூ ஹியர், then simplify. So d by dt of dy by dx க்கு value previous step ல இருக்குது, இந்த இருக்குது tan t, அதை substitute பண்ணுவோம். Then into dt by dx க்கு value, already dx by dt கண்டுபிடிச்சிருக்கிறோம், dx by dt க்கு value இங்கே இருக்குது at cos t. So dt by dx value கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு reciprocal எடுத்தா போதும், that is 1 by at into cos t. இதுதான் dt by dx க்கு value, that is 1 by at into cos t. இப்போ இந்த டேம் tan t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே எழுத போகிறோம். டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஆஃப் tan x-னா secant square x. ஸோ டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஆஃப் tan t-னா secant square t. தென் இன்டு இந்த டேம் 1 பை at cos t. 1 பை cos t அப்படின்னாக்க secant t. ஸோ இந்த பிளேஸில் 1 பை cos t-க்கு பதிலாக secant t-ன்னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி இங்கே ஒரு secant square t இருக்குது, ஸோ நமக்கு வந்து secant q t-ன்னு கிடைக்கும், அண்ட் டிவைடட் பை இந்த at இருக்கும். ஸோ இதுதான் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்க வேல்யூ. இப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் டினோட் தி சிம்பிள் ஒய் டூ. இப்போ ஒய் ஒன் ஒய் டூ கண்டுபிடிச்சாச்சு. நவ் ஃபைன் தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னாக ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் இதை நம்ம எக்ஸ் பார் ஒய் பார் அப்படின்னு நம்ம சிம்பிளில் சொல்லிக்கலாம். அண்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை ஒய் டூ இன்டூ 1 ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர். இதுதான் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. ஸோ இதில் எக்ஸுக்கு வேல்யூ ஒய் ஒன்னுக்கு வேல்யூ ஒய் டூக்கு வேல்யூ இந்த மூணு வேல்யூவையும் கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஏ தி ஹோல் இன்ட்டு காஸ் டி ப்ளஸ் டி சைன் டி, தென் மைனஸ் ஒய் ஒன். ஒய் ஒன் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்,
y1 ஓட வேல்யூ tan t. இந்த y1 இருக்கிற பிளேஸில் tan t போடுறோம். டிவைடட் பை y2. y2 வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்குது. சீக்கன் qt பை at. இது y2க்கு வேல்யூ. நவ் தி ஹோல் இன்டு 1 பிளஸ் y1 ஸ்கொயர். தட் இஸ் 1 பிளஸ் y1க்கு வேல்யூ tan t. அதுக்கு ஸ்கொயர் எடுக்கிறப்ப tan ஸ்கொயர் t வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டு. அண்ட் அதில் இந்த ஏயை உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணி எழுதுவோம். ஸோ ஏ இன்டூ காஸ்டி தென் ப்ளஸ் இந்த ஏ அப்படி செகண்ட் டேர்ம் கூட ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா ஏ டி இன்டூ சைன் டி கிடைக்கும். நவ் மைனஸ் இந்த டேன் டி. டேன் டியை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? சைன் டி பை காஸ்டி. ஸோ சைன் டி நியூமரேட்டரில் இருக்கும், காஸ்டி டினாமினேட்டரில் வந்துடும். தென் இன்டூ இந்த ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டி. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்க சீக்கன் ஸ்கொயர் டி. பிகாஸ் ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். தென் டிவைடட் பை இந்த சீக்கன் கியூப் டி வேல்யூ. அண்ட் அதுக்கு கீழே ஒரு டேர்ம் இருக்குது ஏடி, அது அப்படி மேலே போயிடும். ஸோ இன்டு ஏடி எப்படி கிடைக்கும்? இப்போ நமக்கு இதில் ஒரு சீக்கண்ட் ஸ்கொயர் டி கேன்சல் ஆயிரும். நியூமரேட்டரில் ஒரு சீக்கண்ட் ஸ்கொயர் டி இருக்குது, டினாமினேட்டரில் சீக்கண்ட் கியூப் டி இருக்குது, அதில் ஒரு சீக்கண்ட் ஸ்கொயர் டி கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க ஏ காஸ்டி ப்ளஸ் ஏடி சைன் டி தென் மைனஸ் இங்கே ஒரு சைன் டி இருக்குது, இங்கே ஒரு காஸ்டி இருக்குது, சைன் டி பை காஸ்டி. அண்ட் இங்கே ஒரு டேர்ம் நமக்கு ஒன் பை சீக்கன் டின்னு இருக்குது. ஸோ வி நோ தட் சீக்கன் டி ஈக்குவல் டு ஒன் பை காஸ்டி. அப்போ காஸ்டியை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஒன் பை சீக்கன் டின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு ஒரு ஒன் பை சீக்கன் டின்னு இருக்குது, அதை நம்ம வந்து காஸ்டின்னு எழுதிடலாம். தென் இன்டு இந்த ஏ இன்டு டி. இப்போ இந்த காஸ்டியும் இந்த காஸ்டியும் கேன்சல் ஆயிரும். அண்டு ஃபஸ்ட்டில் வந்து ஏ இன்டு காஸ்டி இருக்குது, இங்கே ஒரு ஏடி சைன் டி இருக்குது, மைனஸ் ஏடி சைன் டி. ஸோ இந்த ப்ளஸ் ஏடி சைன் டியும் இந்த மைனஸ் ஏடி இன்டு சைன் டி இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா ஆல்ஃபாக்கு வேல்யூ ஏ இன்டு காஸ்டி அப்படி கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா. நவ் லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் ஈக்வேஷன் நம்பர் த்ரீ. நவ் ஃபைண்ட் பீட்டா வேல்யூ. அண்ட் வீ நோ தட் பீட்டா ஃபார்முலா இஸ் ஒய் ப்ளஸ் 1 divided by y2 into 1 plus y1 square. இப்போ இதில் y value, y1 value, y2 value எல்லாத்தையும் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அண்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க y-க்கு value a the whole into sin t minus t cos t. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். தென் ப்ளஸ் 1 divided by y2 value. y2 value இங்கே ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுதான் y2 ஓட வேல்யூ. சீக்கன் கியூப் t divided by a t. தென் இன்டு நியூமரேட்டரில் ஒன் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர். ஒய் ஒன்னுக்கு வேல்யூ டேன் டி. இப்போ ஒய் ஒன் ஸ்கொயர் போடுறப்ப டேன் ஸ்கொயர் டி அப்படி மாறிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஏ அப்படி உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணி எழுதுவோம். ஸோ ஏ இன்டு சைன் டி ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் அப்படி ஏ கொண்டு ரெண்டாவது டேர்ம் கூட ப்ராடக்ட் பண்ணுவோம். அண்ட் அங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸ் ஏ டி காஸ் டி தென் ப்ளஸ் இங்கே டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது சீக்கன் கியூ டி பை ஏ டி. இதில் சீக்கன் கியூ டி அப்படியே தான் இருக்கும், பட் அந்த ஏடி மேலே வந்துடும். So, AT divided by secant QT. Then into 1 plus tan square T. 1 plus tan square X na secant square X. So, 1 plus tan square T abdi na secant square T. இப்பு இதில் ஒரு secant square T cancel ஆயிரும். நியூமரேட்டரில் ஒரு secant square T. டினாமினேட்டரில் secant cube T லிருந்து ஒரு secant square T cancel ஆயிரும். So, remaining வந்து இங்கே நமக்கு 1 by secant T இருக்கும். பட் 1 by secant X நாக்க cos X. அப்போ இந்த ஒன் பை சீக்கன் டி இருக்கிற பிளேஸில் நம்ம காஸ் டி அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ இன்ட்டு சைன் டி தென் மைனஸ் ஏ டி இன்ட்டு காஸ் டி தென் ப்ளஸ் ஏ டி இன்ட்டு காஸ் டி. இப்போ இதில் வந்து ப்ளஸ் ஏடி காஸ் டியும் மைனஸ் ஏடி காஸ் டி இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ நமக்கு பீட்டாவோட வேல்யூ ஏ சைன் டி அப்படி கிடைக்கும். தேர் ஃபோர் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இஸ் ஆல்ஃபா கமா பீட்டா. வேர் ஆல்ஃபா வேல்யூ ஈக்குவல் டு நம்ம இங்கே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் ஏ காஸ்டி. அண்ட் பீட்டாக்க வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம் ஏ இன்டு சைன் டி. ஸோ இங்கே கொஸ்டினில் ரெண்டு பார்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃபைன் தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தென் ஃபைன் தி எவல்யூட். ஸோ நம்ம வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிச்சாச்சு. நவ் ஃபைன் தி எவல்யூட் இக்குவேஷன். ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து எவல்யூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இக்குவேஷனில் உள்ள பராமீட்டரை எலிமினேட் பண்ணிட்டா போதும், நமக்கு எவல்யூட் இக்குவேஷன் கிடச்சிரும். இந்த ரெண்டு தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. அண்ட் இதில் உள்ள பராமீட்டர் வந்து டி. தட் இஸ் இந்த ஃபஸ்ட் இக்குவேஷனில் காஸ் டி இருக்குது, செகண்ட் இக்குவேஷனில் சைன் டி இருக்குது.
அண்ட் காஸ் டி சைன் டி இதை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணாலே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். பிகாஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸுக்கு வேல்யூ 1. இங்கே காஸ் டியும் சைன் டியும் இருக்குது. ஸோ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுனா நமக்கு அந்த காஸ் டி சைன் டி டேம் கேன்சல் ஆயிடும். ஸோ நவ் ஜஸ்ட் ஸ்கொயர் அண்ட் ஆட் தீஸ் டூ இக்குவேஷன்ஸ் வி கெட். ஸோ லெஃப்ட் சைடு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம், ரைட் சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட் இக்குவேஷனில் ஆல்ஃபா இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் வரும். ப்ளஸ் செகண்ட் இக்குவேஷனில் லெஃப்ட் சைடை ஸ்கொயர் பண்ணால் பீட்டா ஸ்கொயர் வரும். அண்ட் அதே போல் ஈக்குவல் டு ரைட் சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். இங்கே ஸ்கொயர் பண்ணுனா ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டி வரும். தென் ப்ளஸ் இங்கே ஸ்கொயர் பண்ணணும்னா ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டி வரும். ஸோ ரெண்டு இக்குவேஷனையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. அண்ட் ரைட் சைடில் ஏ ஸ்கொயர் வந்து காமனாக இருக்குது ரெண்டு டேம்லேயும். ஸோ ஏ ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ரிமைனிங் டேம் காஸ் ஸ்கொயர் டி இருக்கும், இங்கே வந்து ரிமைனிங் டேம் சைன் ஸ்கொயர் டி இருக்கும். அண்ட் காஸ் ஸ்கொயர் டி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டினா 1. ஸோ ரைட் சைடு வந்து சிம்பிளி ஏ ஸ்கொயர். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். நவ் ரைட் தி லோக்கஸ் ஆஃப் ஆல்ஃபா கமா பீட்டா. பிகாஸ் எவலூட்டுங்கிறது சென்டர் ஆஃப் கர்வேச்சரோட லோக்கஸ், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோன்னா எவலூட். ஸோ இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட லோக்கஸ் எழுதுறதுக்கு ஜஸ்ட் ஆல்ஃபாக்கு பதிலாக எக்ஸும் பீட்டாவுக்கு பதிலாக ஒய்யும் போட்டுட்டா போதும், நமக்கு எவலூட்டு இக்குவேஷன் கிடச்சிரும். இந்த ஆல்ஃபா இருக்கிற இடத்துல எக்ஸ் போடுறோம், பீட்டா இருக்கிற இடத்துல ஒய் போடுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் சைட் வேல்யூ ஏ ஸ்கொயர் அண்ட் விச் இஸ் தி இக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ கொஸ்டின்லேயே இதை தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, எவலூட் ஆஃப் தி கிவன் கர்வ் இஸ் அ சர்க்கிள்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு சர்க்கிளுக்கு இக்குவேஷன் கிடச்சிது, ஹென்ஸ் ப்ரூவ்ட்.